வணக்கம் மாணவர்களே, நான் டாக்டர் சாந்தி. சுத்தமான உணவு, நல்ல உணவு, ஊட்டச்சத்து உள்ள உணவு, இது பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். இப்போ ஒரு பைக்ல பெட்ரோல் இல்லனா அது ஓடுமா? அது மாதிரிதான் நம்மளுக்கும். நாம் பலசாலியாக உயரமாக வளர, ஆற்றலோடு செயல்பட நமக்கு உணவு தேவை. நம் உணவு எங்கிருந்து வருது? தாவரங்களில் இருந்து வருது, விலங்குகளில் இருந்தும் வருது. உணவில் உள்ள பல வகையான சத்துக்களின் பேருதான் ஊட்டச்சத்து. நம் உடம்பு இந்த ஊட்டச்சத்தை பயன்படுத்துகிறது. ஊட்டச்சத்தை நம் உடம்பு எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் டாக்டர்? உடல் வளர்ச்சிக்கு, நோயிலிருந்து பாதுகாப்பிற்கு, உடல் பராமரிப்புக்கு. ஊட்டச்சத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், பேரளவு நுண்ணளவு. பேரளவு ஊட்டச்சத்துல சேர்வது புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் கொழுப்பு சத்து. நுண்ணளவு ஊட்டச்சத்தில் சேர்வது விட்டமின்களும் கனிமங்களும். இது நம்ம கோ ஃபுட்ஸ், சக்தி அளிக்கும் உணவுகள். க்ரோ ஃபுட்ஸ், வளர்ச்சி அளிக்கும் உணவுகள். க்ளோ ஃபுட்ஸ், ஒளிவூட்டும் உணவுகள்னு கூட பிரிக்கலாம். வெற்றி, நீ சொல்லு, கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன? எனக்கு பிடித்ததெல்லாம் டாக்டர், கிழங்குகள், அரிசி, சப்பாத்தி. ஆனா இத மட்டும் சாப்பிட்டா போதாது, கூடவே பருப்பு வகைகளும் தேவை இல்லையா டாக்டர்? ஆமா நிலா, வளர்ச்சியை கொடுக்கும் புரதச்சத்து பருப்பு வகைகளில் இருந்து தான் வரும். புரதச்சத்து இருக்கும் உணவு வகைகள் என்னெல்லாம் தெரியுமா? இறைச்சி, மீன், முட்டை, வேர்க்கடலை மற்றும் பருப்பும் பயிர்களும். அப்போ நெய், வெண்ணெய், எண்ணெய் இதெல்லாம் டாக்டர்? இவையெல்லாம் கொழுப்பு சத்து மிக்க உணவுகள். இவைகளை கம்மியான அளவில் சேர்த்துக்கணும், இல்லனா கொழுப்பு சத்து நிறைய ஆயிடும். நிறைய ஆயிட்டா நிறைய வியாதிகள் வரும். இது தவிர இன்னும் நிறைய சத்துக்கள் தேவை, அது என்னன்னு தெரியுமா? விட்டமின்களும் கனிம சத்தும் டாக்டர். எவ்வளவு விட்டமின்கள் உள்ளன, அவைகளால என்ன பயன் டாக்டர்? சொல்றேன், முதல்ல விட்டமின் ஏ. விட்டமின் ஏ கல்லீரல், பால், பச்சை கீரை, ஆரஞ்சு, மஞ்சள் நிற காய்கறிகள், பப்பாளி ஆகியவற்றில் கிடைக்கும். விட்டமின் ஏயின் குணங்கள் இதோ: கூர்மையான பார்வை, சருமத்தை பல பலனு ஆக்கும், நோய் எதிர்க்கும். அப்புறம் விட்டமின் சி. விட்டமின் சி சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, கொய்யா, மணத்தக்காளி, நெல்லிக்காய் போன்ற பழங்களில் உண்டு. நோய் இல்லாம இருக்க, இருமல் தும்மல் வராம பாதுகாக்க விட்டமின் சி தேவை. விட்டமின் டி உணவிலிருந்து மட்டும் கிடைக்காது இல்லையா டாக்டர்? ஆமா வெற்றி, விட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து தான் நிறைய கிடைக்கும். விட்டமின் டி சிறிய அளவில் இருக்கும் உணவுகள் இறைச்சி, முட்டை கரு, கடல் மீன் மற்றும் செறிவூட்டிய பால். விட்டமின்கள் பத்தி சொன்னீங்க டாக்டர், இப்போ கனிமச்சத்து பத்தி சொல்லுங்க. கனிமச்சத்து உடல் செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியம். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ், நம்மளோட பல், எலும்பு, தசைகள், இரத்தம் உறைதல் போன்றவற்றை நன்றாக வைக்கிறது கால்சியம். எதை சாப்பிட்டால் கால்சியம் கிடைக்கும் டாக்டர்? பால், கேழ்வரகு, பச்சை காய்கறிகள், நெத்திலி மீன்கள். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உடலில் குறைந்தால் என்ன ஆகும் டாக்டர்? ரிக்கெட்ஸ் என்ற நோய் குழந்தைகளுக்கு வரலாம். அடுத்து இரும்பு சத்து. இரும்பு சத்து நம் இரத்தத்திற்கு முக்கியம். நம் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களை சேகரிக்க உதவுகிறது. இந்த சிவப்பு அணுக்கள் தான் நம் உடம்பு முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு போகும். இரும்பு சத்து எதை சாப்பிட்டால் கிடைக்கும் டாக்டர்? முழு பருப்பு வகைகள், பச்சை காய்கறிகள், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, கருவேப்பிள்ளை, வெல்லம், தேன், கேழ்விறகு, பேரிச்சம்பழம் ஆகியவற்றில் கிடைக்கும். விலங்குகளில் இருந்து இறைச்சி, ஈரலில் இரும்பு சத்து நிறைய உண்டு. கடைசியாக நார் சத்து பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நார் சத்தில் எந்த ஊட்டச்சத்தும் இல்லை, அப்போ எதுக்கு தேவை டாக்டர்? நார் சத்து செரிக்கும் போது உடலில் சேராது, ஆனால் இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். எதிர்காலத்தில் சர்க்கரை நோய், இருதய கோளாறுகள் இதெல்லாம் வராது. நார் சத்து நிறைய இருக்கும் உணவுகள் முழு கோதுமை, அரிசி, முழு பருப்புகள், பச்சை காய்கறிகள், தேங்காய், வேர்க்கடலை ஆகியவையில் கிடைக்கும். சரி வெற்றிய நிலா, நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிப்பீங்க? ஒரு பாட்டில் இருக்கும். ஒரு நாளில் 6-8 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். இது மூட்டுகளை சீராக வைக்கும், வேர்வையாக சூட்டை நீக்கும், எளிதாய் முழுங்க வைக்கும். நிலா, வெற்றி, சீரான உணவை சாப்பிட உங்களுக்கு வேற ஏதாவது குறிப்புகள் தெரியுமா? எந்த உணவில் அதிகமான சர்க்கரை உப்பு இருக்கோ
அதை தவிர்க்கணும். உங்களுக்கு ஒரு கணித குறிப்பு. 1 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் 4 கலோரி சக்தி கொடுக்கும். 1 கிராம் புரதச்சத்து 4 கலோரி சக்தியை கொடுக்கும். 1 கிராம் கொழுப்பு 9 கலோரி சக்தியை கொடுக்கும். பருப்பு சாதம் நெய்யும் காய்கறிகளும் பழங்களும் விட்டமின்களும் கனிமச்சத்தும் ஆரோக்கியம் நலனும் சேர்க்கும்.